வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்து குஞ்சென்றும் பெண்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, அக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, அக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. வணக்கம் சிதம்பரம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாள் பேப்பர் எடுத்தாலும் சரி, தொலைக்காட்சி ஆன் பண்ணாலும் சரி, நம்ம உற்றார் கூட அன்பர்களோட பேசும்போதும் சரி, இந்த கொரோனான்றது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் அது பரவி இருக்கு, அதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக கொரோனா பேசாத நாள் கிடையாது. டிவி ஆன் பண்ணிங்கன்னா, பேப்பரை பார்த்தீங்கன்னா, தனி இப்போ எதிர்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஸ்கோர் என்ன எதை அடிச்சான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா, இங்கே எவ்வளோ பயமாக இருக்க, லாக்டவுன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில, எப்போ முடியும்னு தெரில, எப்போ கடையெல்லாம் திறப்பாங்கன்னு தெரில, எப்போ கொரோனா முடியும்னு தெரில. இது வந்து உலகம் பூரா இன்றைக்கி ட்ரெண்ட். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பெட்டு கிடைக்குமா, ஒரு மருந்து கிடைக்குமா, பெரிய அதாவது இந்த ஒரு இரண்டாம் உலக போர்லாம் சொல்லுவாங்களே, பெரிய உலக போர் நடக்கும்போது இருந்த ஒரு பதட்டம் இப்போ இருக்குது. அதாவது இந்த உலக போர் எல்லாம் வச்சு ஒரு பகுதியில் நடந்தது, நம்ம ஒரு நாட்டோட ஒரு நாடு நடந்தது. இன்னைக்கு அதையும் விட தாண்டி இது கிட்டத்தட்ட முன்ன போன வருஷமாச்சும் நகரங்களை நோக்கி நடந்தது. இன்னைக்கு எல்லா தமக்கு இந்தியாவில் ஒரு பறவை இருக்கு. இன்னைக்கு எப்படி கொரோனா பறவை இருக்க மாதிரி இது வந்து உலக பயம் பயத்தோட பறவை நாடு முழு பறவை இருக்கு. ஆனால் இப்போ அதில் நிறைய கேள்விகளும் இருக்கு, நிறைய கேள்வி, எக்கச்சக்கமாக கேள்வி இருக்குது. அதுக்கு எதிரான மாற்று கருத்து இருக்குது. இவங்க அரசினுடைய அணுகுமுறையை பற்றி நிறைய விஷயங்களை ஒரு பக்கம் இல்லை. கொரோனாவே ஒரு நோய் இல்லை, நோய் அது ஒரு பிம்பம், அதுவே போய் வியாபாரம் நோக்குன்றாங்க சைனா பறவை. அது ஒரு புரிதலே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்களே, இல்லை நம்ம தான் புரிதல் இல்லாமல் பேசுகிறோமான்றதே தெளிவாக ஒரு பயம் வர. அது வந்து ஒரு பெரிய கெமிக்கல் இது, மெடிக்கல் லேபி அதில் வர. இந்த பேச்செல்லாம் நம்ம மட்டும் பேசலாம், உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க பேசுகிறாங்க. அமெரிக்கா அதிபர் சைனா எதை நம்ம நம்புறது, எதை நம்புறதுன்னா, இப்போ அவங்க வந்து இறந்து போனவங்க நேரடியாக காமிக்கிறாங்க, இவங்க இத்தனை பேர் கொரோனால இறந்து போயிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு, சிடி ஸ்கேன்ல காட்டுறாங்க, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லைன்னா. இப்போ முத முதல்ல பார்த்தீங்கன்னா, கொரோனா இங்கே வந்து ஃப்ளைட் மூலமாக தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டில் வர்றாங்க, வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க மூலமாக தான் இங்கே வந்து அந்த ஊருக்கு பயணப்பட்டவங்க. உருவாகல, கொரோனா வந்து நம்ம நாட்டில் உருவான நோய் சொன்னாங்க. இது பணக்கார வியாதின்னு கூட சொன்னாங்க. ஆமாம், பணக்காரங்க. ஆமாம், அது அதுலேயும் ஒரு என்ன அவங்க காட்டுற உதாரணம் பாருங்கள். சாதாரண ஆளுங்களுக்கு வந்து கொரோனா வந்து இறந்துச்சுன்னா, அவங்களுக்கு பேக்கப் பண்ணி அது என்னவோ ஒரு விஷ கிருமி மாதிரி அது அப்படியே. இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே போன ஆண்டு இல்லை, போன வருஷம் அதுலேருந்தே சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்க மாதிரியே தெரியல, தூக்கி போட்டாங்க. இங்கே வந்து கொடுத்துட்றாங்க, சில இடத்துல கொரோனா சர்டிஃபிகேட்டே இல்லாமல் கொடுக்குறாங்க, சில இடத்துல என்ன கணக்குப்பா, சில இடத்துல ஆற்றுல வீசுறாங்க, சில இடத்துல ரோட்டில் போட்டிருக்காங்க, வீட்டில் எடுக்காமே இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லையே ஒரு காலத்தில், அப்போ போன வருஷம் இப்போ லாக்டவுன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஜுரம் வந்துச்சு, சாதாரண மலேரியா ஜுரம் வந்தாலும் சரி, டைஃபாய்டு ஜுரம் வந்தாலும், வீட்டுக்குள்ளே வந்து அவனை இழுத்துட்டு அவனை கம்பல் பண்ணி கொண்டு போனது வேணா அவனால் பரவிடுவான். படையே வந்து அதுக்கு இதெல்லாம் பண்ண வேலையெல்லாம் செஞ்சாங்க. இப்போ இந்த வருஷம் லாக்டவுனில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வீட்டில் இரு, அங்கே வராத, அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு பரவாதா, பரவ வீட்டில் இருக்க பரவது மூலமாக பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பரவாதா. அது நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறத விட, இது இந்த அந்த நிலைக்கு வந்துடுச்சு. அதாவது இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, வென்டிலேட்டர் வசதி இல்லை, ஆக்சிஜனே இல்லாமல் செத்துட்ருக்காங்க. அதனால் அந்த நிலைக்கு வந்ததுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார்? அதான் அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்கன்னு சொன்னாங்கல்ல, ஃப்ளைட்டில் வந்தவங்க மூலமாக தான் அது பரவுச்சுன்னா. ஃப்ளைட்டில் வந்தவங்க காரணமாக இல்லை, அதை அவங்கள வெளிநாடு உலகம் ஃபுல்லாக தானே வந்தது இது. ஆனால் அங்கெல்லாம் குரலுக்கு கட்டுப்படுத்த ஆக்சிஜன் தேவை என்று எனக்கு எங்கேயுமே உலகம் ஃபுல்லாக எந்த பேப்பரும் நான் பார்க்கல. வென்டிலேட்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த இது கிடைக்கல. ஆனால் இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி ஒரே பேச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து மத்திய அரசை கண்டிக்கிற அளவுக்கு ஒரே பேச்சு, ஆக்சிஜன் இல்லை. இதை அரசாங்கம், அரசாங்க நிர்வாகம், அது தேசிய மாநில நிர்வாகமாக இருக்கட்டும், தேசிய நிர்வாகமாக இருக்கட்டும், இதுக்கு பெரிய அமைப்பு இருக்குது, அவருக்கு மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய வேலையை செட்டப் இருக்குது. இது எங்கே அப்போ அது லேப்ஸ் ஆச்சு, இது எங்கே கவனிக்கப்படல? வாயு மண்டலம் நம்மளை சுற்றிலும் எப்பவுமே இருக்குது, அதில் இருக்க ஆக்சிஜனை பிரித்து எடுத்து நம்முடைய சுவாசம் கேட்கறதுக்கு, நம்முடைய நுரையீரலுக்கு, இயற்கையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் உள்ள நம்ம உடம்புலேயே இருக்குது. அது பத்தாத போது ஆக்சிஜன் தேவைப்படுது, அதால் முடியலன்ற போது கேட்கும்போது ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜனை உருவாக்குறதுக்கோ தயார் பண்ணுறதுக்கோ இந்த இவ்வளவு கேர்சிட்டி வந்த பிறகுதான் தயார் பண்ணணும், பெரிய தேவையாது. அந்த தகவல்கள் சரியாக சேமிக்கப்படுது, இது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இப்போ சில டாக்டர்ஸ் எல்லாமே யூடியூப்ல பேசுறாங்க, கொரோனான்றது இப்பவும் இருக்கு, ரெண்டாவது ஆளாக இருக்கும், மூணாவது ஆளை ஒரு நாளாக சொல்கிறாங்க. ஆமாம், அது அப்படியே பழகிரும், நம்ம கூட தான் இருக்கும், அது பண்ணுக்கு பயப்படாதீங்க. முக்கியமாக அரசாங்கம் வந்து
கொரோனா வந்து ஒரு படைவீரர் ஒரு படையை தளபதி வந்து எதிரி நாட்டு மேலே படையெடுக்கும் போது பயப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நம்மளால் வெற்றி அடைய முடியும்னு சொல்லி எப்படி படை நடத்தணுமோ அதன் மாதிரி தான் மருத்துவர்கள் செய்யணுமோ இல்லையா இப்படி பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டரே சொல்கிறார். இங்கே அது புள்ளி விவரமே சரியில்லைன்னு முதல்ல இருந்து நம்ம சொல்லி வர்றது அதுலேருந்தே மக்கள் எதைத்தான் நம்புறது அதுதான் புள்ளி விவரமே இன்னைக்கு சொல்கிறது 4000 செத்தானா அங்கே 6000 இருக்கு. இந்த மருத்துவமனையில் இந்த சர்டிஃபிகேட் இல்லாமையும் கொடுத்துட்றாங்க. முன்னாடி வந்து கடந்த ஆண்டு எந்த ஒரு உடலும் கொரோனாவில் இருந்தால் கொடுக்கப்படாது கொடுக்கப்படலை உங்களுக்கு தொற்று வரும் அது வரும் அதனால் பரவிடும் பார்க்கவே முடியாது எல்லாம் பண்ணி போட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலை இருக்கா? ஆனால் சரி அப்போ அந்த நேரத்துலையுமே போன வருஷம் அந்த அவ்வளவு கடுமையான சூழ்நிலையில் அவங்க கெடுபிடி பண்ணும் போதுமே சில விஏபிஎஸ் இறந்து போது அவங்க வீட்டுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஊர்வலம்லாம் போய் பெரிய இதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க நார்த் இந்தியாலும் சரி இங்கேயும் சரி. அது 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 என்ன முறை அது 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 எப்படியுமே எப்போவுமே அதான முறையாக இருக்கு. அரசாங்கம் அதிக இப்போ நம்ம எலெக்ஷன் எலெக்ஷன் வச்சோம் அவ்வளோ கூட்டத்தை வச்சோம் எம்எல்ஏ கூட்டம் வச்சோம் அது நம்ம பதவி பிரமாணத்தின் கூட்டம் ஒருத்தர் இறந்துட்டா 20 பேருக்கு திருமணத்துக்கு 50 பேருன்னு சொன்னவங்க பதவி ஏற்றுக்கிட்டால் 500-900 எதிர்கட்சி மீட்டிங் நடத்துறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பொதுமக்களுக்கு தான் நான் நீங்கள் தான் கட்டுப்பாடாக இருக்கணுமே தவிர அரசாங்கத்துக்கு எப்போவுமே இல்லாது எந்த காலத்துலேயும் அரசாங்கம் இது செஞ்சுது. பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பேசினார் கடந்த ஆண்டு யாரும் வெளியே வராதிங்க பிடிச்சி விட்டு ஒருத்தர் போலீஸ்காரர் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அடித்தாங்க தொடுத்துனாங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதே எலெக்ஷனில் வேன் வச்சு கூப்பிட்டு போனாங்களா எங்கள் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன்னு முகக்கவசம் சமூக இடைவெளி அதெல்லாம் எங்க போச்சு? அது யார் கேக்குறது? இது கொரோனாவோட மோசமானது. கொரோனா வச்சு நோய் மக்கள் வந்து அதை கடைப்பிடிக்கல மக்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னா இதை பாக்குறாங்கல்ல விசுவல் மீடியால பாக்குறாங்கல்ல அப்ப இது பொய்ன்னு நினைப்பாங்கல்ல அவங்க. அது ஒண்ணு அடுத்து சரி அது உண்மையாவே இருக்கட்டும் மரணம் எல்லாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் அவ்வளவு பதட்டம் இருக்கும்போது எல்லாரும் ஒரே பொருளாதார நிலையில் இல்லை நம்ம நாட்டில் வந்து எந்த நாட்டிலுமே இல்லை நம்ம நாட்டில் ரொம்ப கெடு ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சிறு தொழில் நடத்துகிறவங்க சிறு கடை நடத்துகிறவங்க ரோட்டு கடை நடத்துகிறவங்க அன்றாட கூலிகள் இவங்களுக்கெல்லாம் என்ன நிவாரணம்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு 1000-2000 கொடுக்குறாங்க எப்படி உயிர் வாழ முடியுங்க? கொரோனாவில் சாப்பிட்றத விட இது அதிகமாக செத்து போயிடுவாங்க போல இருக்கு. இல்லை கடந்த ஆண்டே அப்படிதான் ஆச்சு எவ்வளோ நம்ம டெல்லியில் காட்டினாங்க சார சார கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் பார்த்தது நம்ம கண்ணில் பட்டதெல்லாம் கொஞ்சம் அதுவே நமக்கு ரத்த கண்ணீர்லாம் வந்தது எல்லாம் பண்ணுது. ஆனால் இது நிர்வாகத்தோட தோல்வி. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மோசமாக போயிருக்கு மத்திய அரசாங்கம் இவ்வளோ சர்வ அதிகாரத்தோட பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சர்வ அதிகாரம் படித்த மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க லாக்டவுன் போடணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் சொல்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் போட வேண்டிய அவசியம் இருக்குன்றாங்க ஆனால் அவங்க போடல. மெடிக்கல் எமர்ஜென்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நேற்று கூட சொல்கிறாங்க மெடிக்கல் எமர்ஜென்சி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி போட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லல நீதிபதிகள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அதிகாரம் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களா இல்லை அவங்களோட கையாளகத்தனமா என்ன அதுன்றது நமக்கு புரியலை. மக்களை கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்காங்க ஆக்சிஜன் இல்லை. ஒரு மெடிக்கல் டாக்டருங்க அவங்க எவ்வளோ பார்ப்பாங்க 24 ஒரு மனுஷனால் வேலை செய்யவே முடியாது. அது எந்த வேலை செஞ்சாலும் சரி டாக்டர் இருந்தாலும் சரி நர்ஸாக இருந்தாலும் சரி அங்கே க்ளீன் பண்ணுற சர்வன்ட்லேருந்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க கூட அங்கே ஓய்வு தேவை. அந்த ஓய்வை வந்து வழங்க வேண்டியது நிர்வாகம் நிர்வாகம் பண்ண வேண்டியது அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இந்த பிரதிநிதிகளையும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இணைந்து ஒழுங்காக நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்து இப்போ வந்து கொரோனாவுக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து லாக்டவுனை நீங்கள் சொல்கிறீங்க உலகம் ஃபுல்லாக தான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் இதே உலக சுகாதார நிறுவனம் ஹூ அமைப்பு வந்து ஒரு போன வருஷம் வந்து லாக்டவுன் எக்ஸ்டன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு அறிக்கை கொடுத்தாங்க லாக்டவுன் வந்து தீர்வு கிடையாது இது தற்காலிக தீர்வு தான் அதுக்கு வந்து மருந்து தான் தீர்வு மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடை சமூக இடைவெளி கடைப்பிடிங்க. ஏன்னா லாக்டவுன்னால் வேறு ஒரு சமூக பிரச்சனை ஏற்படுது வரலாறு வறுமை பொருளாதார பிரச்சனை இருக்கிற நாட்டில் நாடுகளில் வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் நிலைமை வேறு அந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிறது தீவிரமான வேற ஒரு நிலையை கொண்டு போயிடும். அதனால் ஊரடங்கு பிரச்சனை ஊரடங்கு வந்து சரியான தீர்வு கிடையாது அரசாங்கங்கள் வந்து அதை நல்ல தீவிரமாக பரிசீலனை பண்ணி இந்தியா போன்ற நாடுகள் அவங்க குறிப்பாக சொல்கிறது இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளை தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் இப்போ அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு நீங்கள் சொல்கிறது லாக்டவுன் வந்து ஒரு வாரத்தில் போட்டு யாரும் வராதிங்க வெளியே வராதிங்க பரவிடும் லாக்டவுன் தீர்வு கிடையாது. ஆமாம் கரெக்ட். ஆனால் அந்த லாக்டவுன் எதுக்கு பயன்படுன்னா இப்போ முதல் கட்டம் பரவாமக்கத்துக்கு பயன்படும் எல்லாரையும் வேலை செய்யும் இல்லாட்டி எல்லாமே லாக்டவுன் பண்ணுறது அர்த்தம் லாக்டவுன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும் அதுக்கப்புறம் எங்கே தேவை எங்கே எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் இந்த இடத்துல இந்த இந்த தொழில் தேவையா இந்த ஒர்க் ஒர்க்கு எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாக்டவுனை வந்து இது பண்ணணும்.
அது பண்ணாம பண்ணா லாக்டவுன், இல்லாட்டி நாங்க சும்மா இருப்போம்னு சொல்றது வந்து நிர்வாகம் கிடையாது. அச்சா குடுமையா அடிச்சா மொட்டை மாதிரி நிர்வாகம் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தினது அதுல ஒரு பெரிய அவங்க அவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு ரிவர்ஸ்ல இந்த நிர்வாகமே சரியில்லை, இங்க ஒண்ணுமே செய்யலன்ற அளவுக்கு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுனா, இதே நிர்வாக அமைப்பு வந்து என்ன சொல்லுச்சுன்னா கூட்டமே சேராதுன்னு. அதே நிர்வாக அமைப்பு கூட்டத்தை சேர்க்குது. அப்ப கூட்டத்தை சேர்த்தவங்க தப்பா, கூட்டினவங்க தப்பா, என்னன்னு மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்க? நிர்வாகத்தை வழி நடத்துறவங்க, நிர்வாக அமைப்பு, ரெண்டுதான் முக்கியம். நிர்வாகம் தப்பா போகும்போது நிர்வாகம் மேம்படுத்துறவங்க அவங்க சரியான பாதைக்கு மறுபடியும் திருப்பணும், அவங்க தவறு பண்ணும்போது இது சரி பண்ணும். இங்க ரெண்டுமே ரெண்டு திசையில தனித்தனியா பயணப்படுது. இதுல மாட்டிக்கிறது வந்து சாதாரண ஜனங்க தான். இந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் 6 மாசம் நீ பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு தவணை கொடுத்துட்டு, ஆனா வட்டி கட்டணும்னு சொல்லிச்சு. ஒருத்தருக்கு பஸ் எல்லாம் போவானான்னு சொல்லிட்டு, ஆனால் பஸ்ஸு ஓடின அந்த சாலை வரியை கட்டணும்னு, எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணுது, அவங்களுக்கு கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கான வரியை போடுது. வருமானமே இல்லாமல் வரி எப்படி வரும்? வரி போட்ட ஆனால் மத்திய அரசாங்கம் சொல்லுது ஜிஎஸ்டியில் இந்த வருஷம் தான் இந்த மாதம் தான் கலெக்ஷன் அதிகமாக வந்துருக்குன்றாங்க. ஆனால் டீசல் விலை குறையல, பெட்ரோல் விலை குறையல, பெட்ரோல் விலை கூடிட்டே இருக்கு. செயின் ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது, அவங்க பொருள் உற்பத்தி செஞ்சிருப்பான், அது சப்ளை பண்ணிருப்பான், அது வித்து தான் தெரியாது. ஆனா உற்பத்தியாளர் செஞ்சவர் ஜிஎஸ்டி கட்டணும், ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவது ஜிஎஸ்டி கட்டணும். இந்த செயினுக்கெல்லாம் பணம் வருதை பற்றி அரசாங்கம் கவலைப்பட மாட்டேங்குது, செயின் ஒர்க் பண்ணதான் கவலைப்பட மாட்டேங்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ வெளியே வராதுன்னு சொன்னால் அதில் வேறு பிரச்சனை ஏற்படும். அவங்க வெளியே வந்தாகணும், ஏதோ வேலையை செஞ்சாகணும், சாப்பிட்டாகணும், சிறு தொழில் நடத்துகிறவங்க ஏதோ ஒன்று நடத்தி ஆகணும், பெருந்தொழில் நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி மாதிரி பிரச்சனைகள், வேறு இன்கம் பிரச்சனை எல்லாமே. பெருந்தொழில் நடத்துகிறவங்களுக்கு எல்லாரும் சம்பளம் தரணும், நின்று சம்பளம் கொடுக்கணும். அவங்க ஆர்கனைஸ் செக்டராக இருப்பாங்க, அவங்க கொடுத்தாகணும். அப்போ இந்த சுழலாதான் நடக்கும். சுழலாமல் சொல்லிட்டீங்க, நடக்கிறதுக்கான வழி இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணணும். செய்யாமல் இல்லை, நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை ஒன்றும் சரியாக செய்யணுன்றது தான் நம்ம விவாதத்தின் நோக்கம். அளவு செய்ய முடியல. இது கொரோனாக்குன்னு கிடையாது, இது எல்லாத்துக்குமே. எந்த இடர்பாடு வந்தாலும் இப்படி தான் நடக்குது. அந்த நேரத்தில் பதட்டமாக இடர்பாடுன்றது, இப்போ நம்ம சுனாமி வந்துன்னா அந்த சுனாமி கடலோர மாவட்டம் மட்டும் பாதிக்கப்படும், மட்டும் பாதிக்கும், இன்னொரு இடத்துல வந்து உதவி வரும். அதாவது ஒரு விஷயத்தை தலைமையில் இருந்து செய்யக்கூடிய அந்த அரசாங்கம் தான் அதை செஞ்சுருக்கணும். சரியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு, தேவையான அளவுக்கு அவங்க செய்யலை. கள நிலவரத்தை ஒரு போர் வந்திருக்கு, அந்த போரை வெற்றி பெறணும், அந்த வெற்றி பெறத்துக்கான ஆயுதங்களை வாங்கணும், அந்த அந்த ஆயுதத்தை இயந்திரத்துக்கான உயிரோடு இருக்கணும். அந்த உயிரோடு இருக்கிறதுக்காக மக்களுக்காக தான் அரசாங்கம் நிறைய பேசியிருக்கோம். அந்த மக்கள் எல்லாம் உயிரோடு இருந்தால் தான் வரி வரும், வரி வந்தால் தான் உங்கள் கவர்மெண்ட் உழைக்கணும். அவங்க உழைப்பின் மூலமாக உருவாகிறது தான் இந்த எல்லாமே, வரியிலிருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. அதை நீங்கள் லாக்டவுன் பண்ணும்போது அந்த மக்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த செய்யாமல் வெறுமனையாக ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு செயல் மூலமாக அது சரியாக வராது. ஆனாலும் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இதுக்கு என்ன தான் தீர்வு நினைக்கிறீங்க? அதிகார பரவல் இருக்கணும், அதிகாரத்தை குவியல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த குவியல் இருந்ததுனால தான் இந்த தேசம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இழிவை அழிவை எல்லாத்தையும் சந்திச்சிட்ருக்கு. அதிகார பரவல் எல்லாருக்கும், அது மாநில மத்திய ஆட்டத்தும் மாநில ஆட்டம் அந்தந்த மாவட்டங்களுக்கு அதிகாரத்தை பரப்பி அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு போராடுறதுக்கான என்ன அவங்க தேவைகளுக்கான அவங்க ஜனநாயக தன்மையோட இருந்தால் அவங்க அவங்களோட தேவைக்கு அவங்க திட்டமிட முடியும். இப்போ ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு மத்திய அரசு திட்டமிட முடியாது. அதுக்கான அதிகார பரவலை வச்சுக்கிட்டா தான் இது வந்து சரியாக இருக்கும், ஜனநாயகம் மலரணும். அதற்கு அதிகார பரவல் முக்கியம். ஜனநாயக பரவல் அதிகார பரவல் இருக்கும், அதிகார குவியல் இருந்ததுன்னா. ஏன்னா அப்போ அதிகார ஒரு எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தா அந்த மாவட்டத்தில் செய்யலை, அந்த கிராமத்தில் செய்யலைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வந்து போன ஆண்டு எனக்கு அதிகாரம் இருந்து இந்த ஆண்டு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களா என்னன்றது தெரியல. இது அதிகார பரவல் இருந்தால் இந்த பேச்சு கிடையாது. ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில்ப்பா நகரசபை தலைவர் இருப்பார், அந்த உறுப்பினர் கேட்பாங்க ஏன் நீ செய்யலை, அந்த கலெக்டர்கிட்ட கேட்க முடியும். இது யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஒரே வழி அதிகார பரவல், உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஒரு போலீஸ்காருக்கு மட்டும்தான் தேசத்தை காப்பணும் கிடையாது, ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்குது. அதை வழி நடத்துறதுக்கு தான் போலீஸு தேவையே தவிர,
எல்லாருக்கோட உரிமை இருக்குன்ற சொல்லணும், அதிகாரம் அரசு மத்திய அரசாங்கம் சொல்லணும், அதுதான் ஒரே தீர்வு. அதிகார பரவல் தான் ஒரே தீர்வு, ஜனநாயகம் அப்போ தான் காப்பாற்ற முடியும். ஒரு கிராம அளவில் இருந்து அந்த ஜனநாயகத்தன்மை ஆரம்பித்து அவங்களுக்கான தேவைகளை திட்டமிடுறதுக்கு உரிமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கொரோனா மாதிரியான விஷயங்களை எந்த எந்த பேரிழவு வந்தாலும் அந்த அந்த அதிகாரம் அவனுக்கு அந்த ஒரு குறுகிய அந்த இலக்கு வந்து சின்னதாக இருக்கும், இல்லாட்டி இலக்கு பெருசாக இருக்கும், அது யார் கையாளுறதுனே தெரியாமல் போயிடும். அதுதான் ஒரே வழி, இதுதான் அடிப்படையான தீர்வு நினைக்கிறீங்க இல்லையா? நினைக்கணும். ஓகே, அதையும் மீறி கொரோனாவில் இருந்து மக்கள் மீண்டு, ஏன்னா இப்போவே ரெண்டாவது அலை நடந்துகிட்டு இருக்கும்போதே மூணாவது அலை வரும்னு இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில். இது எங்கே போய் முடியும்னு தெரியாது. நம்ம பாதுகாப்பாக எதிர்கொள்வோம், கண்டிப்பாக எல்லாத்தையும் மீறி இயற்கையும் இறைவனும் மக்களை காப்பாற்றட்டும், நம்மளும் அதுலேருந்து மீளுவோம் நம்பிக்கையோட. மிக்க நன்றி. மிக்க நன்றி.